இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறேங்க. சேப்பக்கிழங்கு போட்டு புளிக்குழம்புலே ரொம்ப டேஸ்டான புளிக்குழம்பு, சேப்பங்கிழங்கு போட்டு வைக்கிற புளிக்குழம்பு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரைஸோட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்தேங்க. அந்த சேப்பங்கிழங்கை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிக்கலாங்க. முதல்ல அலசிட்டு அதோடய தோலை நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக. அரிசி கழுவுன தண்ணியை ஒரு கடாயில் போட்டு வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சம் புளியை போட்டு கட் பண்ண சேப்பங்கிழங்கை போட்டு அவிச்சிக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளியை தண்ணியாக கரைச்சி 1/2 லிட்டர் எடுத்துக்கலாங்க. அதில் குழம்பு மிளகாய் பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க குழம்பாக. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி யூஸ் பண்ணுறேங்க. கடையில் வாங்கினாலும் சேம் 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்ன லெமன் அளவு புளிக்கு இப்போது அதே கடாயை வச்சுக்கலாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. பூண்டு வெங்காயம் தட்டி வச்சுருக்கேங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க புளிக்குழம்புக்கு. வெந்த சேப்பங்கிழங்கை வடிச்சிட்டு எடுத்து ஆற விடலாங்க. ஏதாவது தோல் இருந்தாலும் நீக்கி விடலாங்க. இப்போ தட்டின பூண்டு வெங்காயத்தையும் வடகம் பொரிஞ்சதும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு 1 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. காஷ்மீர் சில்லி பவுடரை எண்ணெயில் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு புளிக்குழம்பு பண்ணால் நல்லாயிருக்குங்க புளிக்குழம்பு. கலரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க புளிக்குழம்பு. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு கரைச்சி வச்ச புளிக்குழம்பையும் போட்டுடலாங்க வதங்கின வெங்காயத்தில். குழம்பை எண்ணெயோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு புளிக்குழம்பை 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது தெரிக்காமல் இருக்குங்க ஸ்டவ்லாம், அதனால் ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். வெந்த கிழங்கை கையால் 4/3 உடச்சிட்டு கொதித்த குழம்புலாம் போட்டுடலாங்க. கையால் கிழங்கை 4/3 உடச்சி போடும்போது தான் அந்த கிழங்கோட பீஸ் குழம்புல இறங்கியிருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சேப்பங்கிழங்கு புளிக்குழம்போடு சேர்ந்து கொதிக்கும்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாங்க புளிக்குழம்பில். புளிக்குழம்போட தேங்காய் பேஸ்ட்டை சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் குழம்பை. தேங்காய் அரைச்சி ஊற்றினதும் புளிக்குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும், எடுத்துடலாம் புளிக்குழம்பை. இப்போ சூப்பரான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் புளிக்குழம்பில், 1 துளி வெல்லமும் போட்டுக்கலாம் இறக்கும்போது. சேப்பங்கிழங்கு புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் கலந்து புளிக்குழம்பில் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு கரெக்டாக கொதிச்சிருக்கு அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுறோங்க புளிக்குழம்புலேருந்து, அதுதான் கரெக்டான பதங்க. இப்போ அந்த புளிக்குழம்போட ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்திருக்குங்க. இப்போ சூப்பரான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சேப்பங்கிழங்கு கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணணுங்க. சேப்பங்கிழங்கு அவிக்கும் போது கொஞ்சமாக புளி போட்டு அரிசி தண்ணியில் அவிக்கணுங்க, அப்போ தான் நமக்கு அரிக்காதுங்க. இதே மாதிரி சூப்பரான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிக்குழம்பை நெக்ஸ்ட் டே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க புளிக்குழம்பு. என்னோடய சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.